ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா சர்க்கிள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பப்ஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தப்புனேல ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் பப்ஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி கேமிங்னா என்ன, ஹிஸ்ட்ரியில் பப்ஜி மாதிரி இருந்த கேம்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கேமிங்கிறது எது கண்டுபிடிச்சாங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் மனுஷங்க ஹாப்பியாக விளாட்றதுக்காகவும் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த கேமிங்கில் மொத்தம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. அவுட்டோர் கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ்னு அது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சாங்க. இன்டோர் கேம்ஸ்லாவும் அவுட்டோர் கேம்ஸும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்கள் வளர வரல, ஜென்ரேஷன் அப்டேட் ஆக ஆக ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வந்து நியூவாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற கேம்ஸை விளாட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் கேமிங்கில் டெவலப் ஆச்சு. நெக்ஸ்ட் நாம் வந்து ஹிஸ்ட்ரியில் விளாண்ட பப்ஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொன்னேன். அது என்னென்னா, செஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னடா செஸ்ஸை வந்து பப்ஜின்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செஸ்ஸுக்கும் பப்ஜிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு ராஜாக்கை வந்து மோதுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீம் வந்து மோதுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் இதில் வந்து அவங்களோட பெரிய வெப்பன்ஸான ஹார்ஸ், ரூக் அந்த மாதிரி வச்சு விளாட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க செஸ்ஸில். பட் பப்ஜியில் இங்கே வந்து ஜென்ரேஷன் நிறைய இருக்குது, அப்டேட் ஆனதுனால ஷீல்டு, ஹெல்மெட்டு, கன்னு அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் இது இதை விட அது பப்ஜிங்கிறது ஏன் ஆபத்துன்னு சொல்கிறாங்கன்னா, செஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மூளை சம்மந்தப்பட்ட விளையாட்டும் கூட. பட் பப்ஜிங்கிற பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது அனிமேஷன் யூஸ் பண்ணி தான் விளாண்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பப்ஜி வந்து அதிகமாக விளாட அது அடிக்ட் ஆகுறாங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க இப்போ பப்ஜியை பற்றி பார்க்கலாம். பப்ஜிங்கிறது பிளேயர் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட், இதை தான் வந்து பப்ஜின்னு சுருக்கி சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சவங்க பேர் பிரெண்டன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல் ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே கிராஃபிக்ஸாக சிந்திக்கிற மூளைகள் அவருக்கு நிறைய ஜாஸ்தியாக இருந்ததுனால அவர் வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன கேம்ஸ்லாம் தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சோனிங்கிற ஒரு பெரிய கம்பெனியில் அவங்களும் இவங்களும் சேர்ந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிரெண்டன் தான் வந்து ஃபுல்லாக ஐடியா, கிராஃபிக்ஸ் ஐடியா ஃபுல்லாகவே அந்த பப்ஜி கேம் கொடுத்தது இவர் தான். பப்ஜிக்கு முன்னாடியே இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஃபேமஸான ஒரு இதே மாதிரி ஷூட்டிங் கேம் இருந்திருக்கு, அதுதான் மினிமெல்ட்டி. இந்த பப்ஜி வரதுக்கு முன்னாடி அதைத்தான் எல்லோரும் விளாண்டுருந்துருக்காங்க. மினிமெல்ட்டி என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க, இதே இதே மாதிரி தான். பட் வந்து அதே மாதிரி டீம் யூஸ் பண்ணிக்குவாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ இவர் பெரிய ஆள் அந்த மாதிரி காட்டுவாங்க. மினிமெல்ட்டிங்கிற கேம் வந்து பார்த்திங்கன்னா 2011 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட். இந்த மினிமெல்ட்டி கேம் அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸ் ஆகலை, பட் ஃபேமஸ் ஆச்சு ஓரளவுக்கு. ஆனால் அவ்வளோ ஒன்று பப்ஜி அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, ஏன்னா இதோட அனிமேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் சரியில்லை. அதுக்கப்புறம் பப்ஜி 2017 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ஜி ஏன் வந்து இவ்வளோ அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்குன்னா அதோட கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி தான். கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் போய் விளாட்ற அளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ துல்லியமாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு 10 டேஸ் 15 டேஸ்க்கும் லெவல் அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அது வந்து மக்கள்கிட்ட பெரிய ஈர்க்க ஆரம்பிச்சுது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பப்ஜினா பப்ஜி அந்த மாதிரி கேம் வந்து அடிக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் இதனால் சில பிரச்சனைகளும் வந்துச்சு. பப்ஜினால் பெரிய லாபமும் அடைஞ்சது அந்த கம்பெனி. அதுவும் இல்லாமல் பப்ஜி பேர்னால் கொஞ்சம் நஷ்டங்களும் அந்த கம்பெனி அடைஞ்சது. ஏன்னா இதனால் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பப்ஜி கேம் வந்து பெரிய பெரிய பேர்கள் வாங்கி கொடுத்துச்சு. ஈவன் பப்ஜி இந்தியாவில் 33 மில்லியன் யூசர்ஸ் வந்து அடைஞ்சிருக்கு. ஈவன் இந்த கேம் தான் முதல்ல ஃபஸ்ட் கேமாக இவ்வளோ யூசர்ஸ் இந்தியாவில் அடைஞ்சிருக்குங்கிறத ஒரு பெரிய பேராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஈவன் பப்ஜி கேமு தான் மூவிஸில் கூட பாட்டாக வந்திருக்கு. அதாவது பட்டாசு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் அப்படிங்கிற பாட்டெலாம் வந்திருக்கு. மூவி தவிர மித்த எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பப்ஜி 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 அப்படின்னு விளையாண்டு தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 2020 பப்ஜியை கண்டுபிடிச்சி இப்போ வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த இவ்வளோ வருஷம் விளாண்டுருக்க டயத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பிரச்சனைனால திரும்பவும் இந்த பிரச்சனை இன்னும் நிற்காமல் போயிட்டே இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி சைனா ஆப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணாங்க இந்தியா.
அது மாதிரி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிக்டாக் பேன் பண்ணாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த டிக்டாக் பேன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்டாக் யூசர்ஸ்க்கு வந்து பெரிய ஐடியா விழுந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதாவது இந்த இந்த வீக் வெனஸ்டேல வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியை வந்து பேன் பண்ணாங்க அப்படி சாயந்தரம் இந்த ஒரு நியூஸ் வருது, பப்ஜி பேன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது பப்ஜி விளாட்ற யூசர்ஸ்க்கும் பிளேயர்ஸ்க்கும் வந்து ரொம்ப பப்ஜி மட்டும் கிடையாது, பப்ஜியோடு சேர்த்து 118 ஆப்ஸ் வந்து இந்தியா வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ வந்து பப்ஜி பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் விளாட்றது பப்ஜியை வந்து திடீர்னு மறக்க சொல்கிறது எல்லாருக்கும் கஷ்டம்தான். பட்டு பப்ஜியை தவிர மிச்ச கேமு மிச்ச ஆப்ஸும் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து அழிச்சிருக்காங்க. அதாவது யூ டிக்ஷனரி, லூடோ அந்த மாதிரி. லூடோங்கிற கேம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபேமஸ் இல்லாட்டினாலும் இந்த லாக்டவுனில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா லூடோ கேம்ஸ் வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து டீம் ஆக்கி விளாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பேன் பண்ணது வந்து பர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. மேபி பப்ஜிக்கு அப்புறம் இந்தியாவே புதுசாக வந்து பப்ஜி மாதிரி கேம்கள் வந்து தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை விளையாடி உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டது பப்ஜியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் பப்ஜி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ஜியை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.